தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவில் இருந்து ஊடக பிரிவு இணைச் செயலாளர் மற்றும் எழுத்தாளர் சல்மா அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அவருக்கான தண்டனை அப்படிங்கறது சூரத் நீதிமன்றம் கொடுத்தது. உடனடியே வந்து நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கு. அவர் அவருடைய எம்பி பதவியை வந்து நீக்கிட்டு அவரோட தொகுதி காலியானதுன்றதை அறிவிச்சிருக்காங்க. கோர்ட்டே வந்து இந்த விஷயத்துல அவருக்கு வந்து ஒரு மாத காலம் கொடுத்துருக்கும் பட்சத்துல நாடாளுமன்றம் ரொம்ப இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? தீர்ப்பை எழுதி வச்சுட்டு மறு நிமிஷமே இந்த வேலையை பார்த்திருக்காங்க. பாராளுமன்றத்துல ஒரு மாத கால அவகாசம் இருந்தும் கூட உடனடியாக வந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னணியில ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும். என்னன்னா, தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மோடிகளுடைய கார்பரேட் நிறுவனங்களுடைய அம்பானி அதானியுடைய அத்தனை சட்டவிரோத நடவடிக்கைகளையும் அரசு அவர்களோடு கூட்டு சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மோசடிகளையும் அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால மோடி அவர்களை பொறுத்த அளவிற்கு இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. சொல்வதற்கான பதில் இல்லை என்னும் பொழுது பேசக்கூடியவர்களே அங்கிருந்து அகற்றி விடுவது, அதுதான் அவர் இன்னைக்கு அவர் மீதான நடவடிக்கைக்கு முழு காரணமா இருக்க முடியும். வேற எதுவுமே காரணம் இல்லை. பயம், திரும்ப அவர் கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்ல என்னிடம் பதில் இல்லை, அப்போ உங்களை வரவிட மாட்டேன். இது வந்து ஜனநாயக நாட்டுல ஒரு கேள்வி கேட்பதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு இடத்துல ஒரு எதிர்கட்சி தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கேள்வி கேட்கிற ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பதில் சொல்றது கூட பிரதமருக்கு துணிச்சல் இல்லை. அவரை எதிர்கொள்வதற்கான எந்த விதமான திராணியும் இல்லைங்கிறத தன்னை பத்தியே இன்னைக்கு வெளிப்படையா காட்டியிருக்காரு மோடி. தனக்கு இவ்வளவுதான், தனக்கு எந்த தைரியமும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது, எந்த இடத்துலயும் அவருக்கு பதில் சொல்லவும் முடியல அப்படிங்கிறப்போ இப்போ இவர் தான் இன்னைக்கு தோல்வியிட்டு நிற்கிறாரே ஒழிய இன்னைக்கு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவே ராகுல் காந்தி பின்னாடிதான் நின்றுட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதுல கூட ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு. நாடாளுமன்றத்துல நான் வந்து கேட்டிருந்தேன், அதானியினுடைய அந்த செல் கம்பெனில 20,000 கோடி வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இப்ப வந்து அதானி கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாது, யார் அதை இன்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கும் அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதானிக்கு என்ன தொடர்பு இருக்குன்ற கேள்வி நான் தொடர்ச்சி எழுப்பிட்டே இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாரு. ஏற்கனவே இண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுடைய பெயரையும் அதானியோடைய பெயரையும் அதுக்கு காரணமா இருக்க பாஜக பெயரையும் உலக அளவுல வந்து ரொம்ப விளம்பரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயம் உருவாயிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த 20,000 கோடி முதலீடு அப்படிங்கிறது இந்த பாஜக எதன் அடிப்படையில அவருக்கு ஆதரவா தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்க? ஹிண்டன்பர்க் வந்து இன்னொரு அறிக்கை வெளியிட போறாங்க, அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த மோடி அரசுக்கும் இந்த அதானி குரூப்புக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு இடையில என்ன உறவுங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கம்பெனி எந்த அளவு திவானான நிலைமையில அவங்களுடைய பங்குகள்லாம் இவ்வளவு கீழிறங்குன சந்தர்ப்பத்துல இப்ப இவ்வளவு பணம் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற கேள்வி ஒரு சாதாரண எளிய மனிதன் கூட தோணக்கூடிய ஒரு கேள்வி. அதை இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து கேட்கதான் போறாரு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில தான் இன்னைக்கு வேற வகையில இந்த மோடி அரசு கொடுத்துருக்கு. நீங்க தொடர்ச்சியா ஒரு கார்பரேட்டுகளுக்காக மட்டுமே ஒரு அரசு இயங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ரம்மி, ஆன்லைன் ரம்மி தடை செய்வதற்காக நம்ம முதல்ல ஒரு மசோதா போட்டோம், அதை திருப்பி அனுப்பினார் கவர்னர், அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு. அப்ப மத்திய அரசு இந்த ஆட்சி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்லிமெண்ட்ல நம்ம எம்பிக்கள் கேட்கிறப்போ, இல்ல இல்ல இது வந்து சட்டம், உங்களுக்கு உங்களாலேயே அதை தடை செய்ய முடியும், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. திரும்ப இன்னைக்கு கனத்த இதயத்தோட சில பேர் உயிர் போயிருச்சுன்ற ஒரு மனநிலையில நம்ம முதலமைச்சர் வந்து இன்னொரு தீர்மானம் போடுறாரு. அதுக்கு என்ன நடக்குமோ தெரியல. ஆனா இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து கார்பரேட்டுகளுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான். கார்பரேட்டுகள் இந்த இதனால வந்து எவ்வளவோ பணம் வந்து அரசுக்கே வருது. அவங்களுக்கு ஜிஎஸ்டியை ஏற்றுறதுக்கு கூட ஒன்றிய அரசு தயாரல்ல. இந்த நிறுவனங்களுக்கு
இவ்வளவு பணம் இங்கே புழங்குது, எல்லா விதமான மோசடிகளும் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் உயிர் போய்கிட்டு இருக்கு, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், இளைஞர்கள் இருக்கக்கூடிய பெரிய நாடு, அதுல வந்து பல மில்லியன் 1.4 பில்லியன் இன்னைக்கு வந்து அதுல பணம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஜிஎஸ்டியை ஏற்றுறதுக்கு இந்த ஒன்றிய அரசு தயாரா இல்லை. ஏன்னா கார்பரேட்டுகள் நலன் பாதிக்கப்படக்கூடாது, கார்பரேட்டுகளை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் ஒரு ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா அது இவங்களுடைய ஆட்சியா மட்டும்தான் இருக்கும், அதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதானியையோ அம்பானியையோ காப்பாற்றுறதுக்காக நீரவ் மோடி எல்லாரும் எங்க போனாங்க இதைதானே கேட்கிறோம் எல்லாருமே. அப்போ அது அவங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்ல, மக்களை பத்தியும் எந்த அக்கறையும் இல்ல, தான் எது வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், கேள்வி கேட்கிறவருடைய வாயை அடைப்போம், இதுக்காக ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்காங்க. ஹிண்டன்பெர்க்கோட அடுத்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிலைமை மோசமாகன்றதுனால முன்னாடியே வந்து இன்னைக்கு ராகுல் காந்திய வரவிடாம பண்றாங்க. அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆளுங்கட்சி வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் ரொம்ப கோரிக்கையா எழுப்பிட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் பாராளுமன்றத்தையும் முடக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, வந்து மன்னிப்பு கேட்கறது நான் வந்து இன்னும் சவாக்கரோட பரம்பரை கிடையாது, காந்தியினுடைய வாரிசு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து என்ன நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள வராம என்ன வந்து என்னோட எம்பி பதவியை நீங்க ரத்து பண்ணா கூட நான் தொடர்ச்சியா ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்துட்டே தான் இருப்பேன், அது எல்லா தளத்துலயும் நான் குரல் கொடுப்பேன், எனக்கு அது எந்த அதுக்கு எந்த வித தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை மிச்ச பேச்சை வந்து அவர் வெளிப்படுத்திருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க? நிச்சயமா இவர் வந்து மக்களுடைய பிரதிநிதியா தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போறாரு, ஒரு பிரதான எதிர்கட்சியுடைய பொறுப்பை தான் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கேள்விகளின் வழியாக எழுப்பிட்டே இருக்காரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவர் உள்ளதான வரவிட வேணாம்னு சொல்றீங்க, விட மாட்டீங்க, ஆனா அவர் மீடியா பார்க்க முடியும் இல்லையா, டெய்லி மக்கள்கிட்ட பேச முடியும் இல்லையா, ஆனா உங்களால அதை ரெண்டு செய்ய முடியாது. பிரதமரால இந்த 9 வருடங்களாக ஒரு முறை கூட மீடியா பார்க்க முடியல, ஒரு முறை கூட மக்களை பார்க்க முடியல, பார்த்து பேச முடியல, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களிடம் பேசுவதும் மீடியாவிடம் பேசுவதும் தான் மிக முக்கியமான ஒண்ணா போய் சேரக்கூடிய ஒண்ணா நான் பாக்குறேன். பார்லிமெண்ட்ல கூட யாரோ சில பேருக்காக பேசுறது போல இருக்கும், ஆனா பிரஸ் பாக்குறதுக்கான தைரியம் ஒரு தலைவருக்கு இருக்கு இல்லையா. அப்ப தொடர்ச்சியாக அவர் இந்த கேள்விகளை மக்கள் முன்னாடியும் பிரஸ் முன்னாடியும் சொல்லிட்டே தான் இருக்க போறாரு, அதை அவங்களால தடுக்க முடியாது. அவரை பொறுத்த அளவுக்கு நான் சாவர்கருடைய பரம்பரை இல்லைங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா சிறைக்கு செல்வதோ அல்லது மன்னிப்பு கேட்டு வர்றதோ வந்து நேருடைய குடும்பத்திற்கு பழக்கம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் 9 வருடங்கள் வந்து சிறையில கழிச்சவர் வந்து நேரு. அதனால இவர் தன்னை பொறுத்த அளவிற்கு எப்படி வந்து பாஜக இவரை பப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி காட்டுறதுக்காக 1000 கோடி ரூபாய் செலவழிச்சாங்களோ, இன்னைக்கு அது பொய்யாகப்பட்டு இன்னைக்கு அது பொய் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி நிரூபிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், உண்மையான பப்பு யாருங்கிறது மக்களுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. யார் வந்து பயப்படுவாங்க, யார் சைனாவை பார்த்து பயப்படுவாங்க, யார் வந்து பாராளுமன்றத்துல வரக்கூடிய கேள்விகளுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள் இன்னைக்கு பார்த்துருக்காங்க. யார் மீடியா பார்த்து பயப்படுவாங்கிறதையும் அவர் நிரூபிச்சு காட்டிருக்காரு. ஒரு ஒரு கான்பிடண்டான ஒரு நேர்மையான ஒரு தலைவர் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அங்கீகாரத்தை மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு பேச்சு நடவடிக்கையும் மக்களுக்கானதா இருக்கு, அவருடைய பேச்சுல அவர் மிகப்பெரிய அளவுக்கு நேர்மையாளராகவும் இன்னைக்கு காட்டப்படுறாரு. அதுதான் உண்மை. இப்ப வந்து ராகுல் காந்தி எழுப்புற கேள்வி அப்படிங்கிறது அந்த அதானி விஷயத்தான் தொடர்ச்ச கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப வந்து ராகுல் காந்தி மீது ஒரு அவதூறு வழக்கு, அதன் காரணமா அவரை சிறைப்படுத்துறதோ அல்லது அவருடைய எம்பி பதவியை ரத்து செய்யறதோ இது போன்ற விஷயங்களை வந்து ஆளும் பாஜக மேற்கொள்வது அப்படிங்கிறது, அதை தாண்டி மற்ற எதிர்கட்சிகள் நாளைக்கு இந்த கேள்வி எல்லாம் எழுப்பாம போயிட மாட்டாங்களா, அவங்க கேள்விக்கு இந்த அரசு பதில் சொல்லிதான் ஆகணும், இது சரியான முடிவா, ஒருங்கிய அரசினுடைய முடிவு அப்படிங்கிறது அவங்க நினைக்கிற இதன் மூலம் சாதிக்க முடியும் நீங்க பாக்குறீங்களா? அவங்களுக்கு இது வந்து மற்ற எதிர்கட்சிகள் எழுப்பதான் செய்யும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இன்னைக்கு தன்னுடைய பாரஞ்சோட யாத்திரை மூலமா வந்து இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் தலைவரா அவர் வந்து இன்னைக்கு உயர்த்து நிக்கிறார் மக்களோட மனசுல. அதனாலயே அந்த யாத்திரா நடக்கிறப்பவே பல்வேறு விதமான நெருக்கடிகளை அவருக்கு நிறுத்துறதுக்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களுடைய சேஃப்டி சம்பந்தமான பல விஷயங்களை பண்ணாங்க. அவரை நிறுத்த வைக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அது கோவிட் திடீர்னு அப்படி ஒரு புரளியை இவங்களே கிளப்புனாங்க, அதனால நீங்க இனிமே எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க பார்லிமெண்ட்ல, இந்த மாதிரியான காமெடி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து மக்கள் முன்னாடி ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவரை பார்த்துதான் இன்னைக்கு பயப்படுறாங்க.
அவரை பார்த்தா மோடி பயப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு முன்னாடி இவங்க நிரூபிச்ச மாதிரி இல்ல, மக்கள் முன்னாடி வேற ஒரு அடையாளத்தை அவரு காட்டிட்டாரு, நிரூபிச்சு காட்டிட்டாருங்கிறப்போ இப்போ இவருடைய ஒவ்வொரு கேள்விக்குமே அவங்களுக்கு ஆதாரத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு, ஆதாரத்தோட பேசுறாரு, யாருக்கும் பயப்படாமல் பேசுறாரு, துணிச்சலா எதிர்கொள்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும். அதனாலயே இவங்க எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பயம், அவர் பார்லிமெண்ட்டுக்கு வரவிடாம செய்வதற்கு ஏதாவது முடியுமா அப்படின்னு பார்த்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. மற்றபடி மற்ற எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் வேற, ராகுலுடைய கேள்விகள் என்பது வேற. ஏன்னா மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் குரல் அன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவரை பார்த்து பயப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. மோடி போன்று யாரையும் மக்களையோ அல்லது மீடியாவையோ சந்திக்காத ஒரு தலைவருக்கு நிச்சயமா பயம்தான் உண்டாகும், அத வேற மாற்று கருத்து இல்லை. ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்னு சேரத்துக்கு இது ஒரு சரியான தருணம். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளும் பாஜக எதிராக ஒன்று திரளுவாங்க, நீங்க பாக்குறீங்களா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தொடர்ச்சியாக எங்களுடைய முதலமைச்சர் அததான் சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய பிறந்த நாள் விழாவிலையும் அததான் முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு அலையன்ஸை உருவாக்கணும், இந்த ஒரு பாஜகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருந்தது அன்னைக்கு வந்திருந்த தலைவர்களுக்கு. இது ஒரு சந்தர்ப்பம், ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஜனநாயக நாட்டினுடைய அடிப்படை தத்துவம் வந்து இன்னைக்கு முடக்கப்படுது. பேச்சு சுதந்திரமோ அல்லது ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவருக்குரிய உரிமைகளும் நசுக்கப்படும் பொழுது நாளைக்கு யாருக்கும் எது வேணாலும் நடக்க முடியும், யாரையும் எது வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு நிலை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவர்களும் அது குறித்த ஒரு அவேர்னஸ் ஒருவர். ஏன்னா நீங்க உத்தவ் தாக்கரே இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கியமா அன்னைக்கு அவரும் எதிர்த்து உத்தவ் தாக்கரே. ஆமா, உத்தவ் தாக்கரே கருத்தை சொன்னீங்க. உத்தவ் தாக்கரே வந்து கரெக்டா அழுத்தமா சொன்னாரு, திருடுன்னா திருடுன் சொல்லாம அவர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா அவரோட விஷயம் சொன்னாரு. ஆமா, திருடிட்டு போனவனை பார்த்து திருடன்னு சொல்றாங்க, அது ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? அப்ப திருடனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, யாருக்கா இருந்தாலும் அந்த கேள்வி வேணும் இல்லையா. அதுதான் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே வந்து கடுமையா சாடி இருக்காரு. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவாலும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இது நாளைக்கு நமக்கு வரும். மணிஷ் சிசோடியாவை ஈஸியா கைது செஞ்சு உள்ள கொண்டு போறாங்க. அப்போ அவர்களை பொறுத்த அளவுக்கு யார் மீது பழி வீர்த்து கொள்ள வேண்டுமோ, யார் அவங்க வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எதிர்கட்சிகள் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமா அதை நான் பாக்குறேன். ஏன்னா தனக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து வரும், தன் தலைக்கு மேலேயும் கத்தி தொங்குதுன்றத அவங்க உணர்ந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஒட்டுமொத்த குரலாக இந்திய நாட்டினுடைய தேசத்தினுடைய குரலாக அவர் அவங்களை அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து குரல் எழுப்பினார்கள் என்றால், கைகளை இணைச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆட்சியை தூக்கி எறியலாம். நீங்க கடந்த முறை தேர்தலையும் 34% பேர் தான் மக்கள் வாக்களிச்சாங்க பாஜக வேண்டும் என்று. பாஜக வேண்டாம் என்றுதான் மீதி 60% மேலான மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவர்களை பொறுத்த அளவிற்கு ஒற்றுமை இல்லாததுனால இவங்க ஆட்சி கைக்கு வந்தது. மற்றபடி மக்கள் யாரும் இவங்களை விரும்பி தேர்ந்தெடுக்கல. இப்பவும் இதே போல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி விடாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணமும் அதுதான். இது ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க மம்தா பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் இந்தனோ ஒரு பேச்சு பேசுறதை பார்த்தா நிச்சயமா வேப்பாதான் இருக்கு. அவர்களுடைய நோக்கம் வேறையாக இருக்கிறது, அதற்கான காரணங்களும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. எதிர்கட்சிகள் ஒன்று சேர வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜனநாயக நாட்டை ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஒன்று சேருவாங்க, எந்த சுயநலங்களையும் விட்டு கொடுத்து அவங்க ஒன்று சேருவாங்கன்னு நான் நம்புறேன். எதிர்கட்சிகள் ஒன்று சேரக்கூடிய தேவை இருக்கு அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலினோட விருப்பமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்த இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி குறிப்பிட்டு சொன்னீங்க, கரெக்ட் தான். மம்தா பானர்ஜி, சந்திரசேகர் ராவ், பிறகு அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து அண்மையில சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சு ராகுல் காந்தியே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோடிக்கு எதிரான ஒரு பிரதமர் வேட்பாளராகவோ அந்த அளவுக்கு ஒரு ஹீரோவோ எங்களால் அவர் பார்க்க முடியல அப்படின்ற கருத்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து வரக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் வந்து சரி செய்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பாஜக எதிரான ஒரு அரசியல் முன்னெடுப்ப எடுப்பாங்க நீங்க பாக்குறீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு வரக்கூடிய காலத்துல? அதான் நான் சொன்னேன், அவங்க எல்லாரும் வந்து நாளைக்கு தங்களுக்கு ஒரு போன்ற ஒரு
நிகழ்வு நடக்கலாங்கிற ஒரு பயம், அடிப்படை பயம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஜனநாயகத்திற்கு எதிராக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுங்கிற ஒரு இடத்துல ஒரு பாசிஸ்ட மனோபாவத்தோட ஒரு ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சியை நீங்க நீடிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுய லாபங்களை விட்டு கொடுத்து, சுயநல அரசியலை விட்டு கொடுத்து, மக்கள் நலனை, இந்த நாட்டினுடைய நலனை முன்வைத்து எல்லாரும் ஒன்னு சேருவீங்க. ஆனால் அதை ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்யும். அவர்களை பொறுத்த அளவிற்கு பிரித்தாளும் சூழ்ச்சிகளால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும். வேற எந்த வகையிலும் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. மக்களுடைய மனதை அவங்க எந்த விதத்திலையும் வெல்ல முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பொருளாதார சீர்கேடு, வேலை வாய்ப்பின்மை என்று எத்தனை விதமான மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தங்களுடைய ஒற்றுமையை தாண்டி எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் இருப்பதற்கான அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. அதற்கான வேலைகள் அவங்க பார்க்கதான் செய்வாங்க. நம்முடைய எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சுயநலத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்துல அவங்க கிட்ட நான் மனமுவந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கான, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுப்பு அவங்க தட்டி கழித்தார்கள் என்றால் நிச்சயமாக காலம் அவங்கள ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல அவங்கள புறந்தள்ளும் நான் நினைக்கிறேன். ஆமா, இப்ப வந்து திராவிட அரசு, திமுக அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த அரசு வந்து இதற்கு முன்பு இது தமிழ்நாடு முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள் வந்து நேஷனல் அரசியல நீங்க வந்து பங்கெடுப்பிலான்னு கேட்கும் போது என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தற்போதைய முதல்வர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு தனியார் ஒரு ஊடக நிறுவனத்துக்கு பெட்டி கொடுக்கும்போது அப்புறம் அந்த அந்த கருத்தை சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த விஷயத்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அப்படி ஒரு முன்னெடுப்பை எதிர்கட்சிகள் ஒருங்கிணைச்சு நேஷனல் அரசியல ஒரு முன்னெடுக்கக்கூடிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் செய்வார்னு நீங்க பாக்குறீங்களா? அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அவர் அதான் விரும்புறாரு. அதாவது நான் ஆட்சிக்கு வரணும், பிரதமரா வரணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் அவரு கிடையாது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை காக்கப்பட வேண்டும், நாடு வந்து மிக மோசமான நிலை இருக்கு, நாட்டை வந்து காப்பாற்றணும், இந்த ஒரு நோக்கம் தான். வேற பொது நல நோக்கில்தான் அவர் வந்துட்டு எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றாரே ஒழிய தனிப்பட்ட எந்த சுயநலம் சார்ந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இதற்கான முயற்சிகளை நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். வரக்கூடிய காலங்கள்ல இது படிப்படியாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் எதிர்கட்சி சார்ந்த நபர்களும் அவங்க எல்லாம் ஓரளவுக்காவது இந்த தமிழ்நாட்டு அரசு இவ்வளவு வலுவாக ஒரு விஷயத்தை நம்புது, எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் இதுல வந்து உறுதியா இருக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்களும் யோசிச்சு தாங்களும் இந்த நம்பிக்கையில இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது காலப்போக்கில் அதெல்லாம் சேர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கை ஏதேனும் ஒரு வகையில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். ஏன்னா அவரை பொறுத்த அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலம், தொடர்ச்சியாக இந்த பாஜகவினுடைய மோசடிகள் அத்தனையும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் இருந்துகிட்டு இருக்கார். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர் இது போன்ற ஒரு திரும்ப இந்த ஆட்சி வருவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்க கூடாது என்பதுல தெளிவாக இருக்கிறார். நிச்சயமா அதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களுடைய கைது, அவர் மீதான அந்த நடவடிக்கை குறித்து ஸ்டாலின் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது ஜனநாயக சக்திகளை முடக்கக்கூடிய பாஜகவுடைய செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது குறித்து தமிழ்நாட்டினுடைய பாஜக வந்து ஒரு கருத்து தெரிவிக்கும் போது ஜனநாயகம் குறித்து பேசுவதற்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு உதாரணமா எதை குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா சோசியல் மீடியால வந்து இந்த மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை குறித்து ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதை வாய்ஸ் ஆஃப் சவுக் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜ்ல இருந்து போட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து அந்த அந்த ட்விட்டர் பேஜினுடைய ஓனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதோட அட்மின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து வந்து நீங்க வந்து இந்த ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்களா? ஒரு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிரிட்டிசிசமே உங்களால ஏத்துக்க முடியல, நீங்க வந்து அது குறித்து பேசுறேன்னா அவர் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அதுக்கு உங்களோட பதில் என்னன்னா? பாஜக போன்ற ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி எங்களுடைய முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வாய்ஸ் ஆஃப் சவுக்கு போட்ட அந்த வீடியோ வந்து முதலமைச்சரையோ அல்லது நிதியமைச்சரையோ கேள்வி பண்ணிச்சுன்னு யாரும் நினைக்கல. யாரெல்லாம் வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்க போறாங்க இல்லையா, அந்த ஒட்டுமொத்த பெண்களையும் அவமானப்படுத்தினார்.
நீங்க அந்த வீடியோ பாக்குறவங்க தெரியும், அந்த காலத்துல அந்த படம் வந்தப்பவே எங்களுக்கு எல்லாம் கடுமையான கோபம் இருந்தது. ஆனா அப்போ எல்லாம் சோசியல் மீடியா இல்ல, அது யாரோ படம் போய் பாத்துட்டு போயிருப்பாங்க, அது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாரெல்லாம் வந்து ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணி ஆபாசமாக பாடி லாங்குவேஜோட இருக்கக்கூடிய பெண்களை ஒரு சில பெண்களை காட்டுவாங்க, அந்த பெண்களை செலக்டட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க யார கேள்வி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதலமைச்சர் நிதியமைச்சரும் கேள்வி பண்ண நினைச்சீங்க. ஆனா முதலமைச்சரை தாண்டி அந்த ஒட்டுமொத்த யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்க போறாங்களோ, ஒட்டுமொத்த பெண் குலத்தை வந்து நீங்க அவமானப்படுத்துறதுக்கு ஆபாசப்படுத்துறதுக்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. எவனு அந்த இடத்துல நிக்க கூடாது. அப்படி ஒரு இடத்துல வந்து அவன் வந்து என்னன்னா அவனை கைது செய்யறதுக்கு அத்தனை பெண்கள் அமைப்புகள் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிச்சு. மகளிர் ஆணையம் தான் இன்னைக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு புகார் செஞ்சது. அப்போ ஒரு பெண் இதெல்லாம் இது என்ன கருத்து சுதந்திரம், பெண்களை யாரெல்லாம் நிதி உதவி வாங்க போறீங்களோ அவங்க எல்லாம் ப்ராஸ்டியூஷன்ன்ற மாதிரி நீங்க காட்டுறீங்க, அதை எப்படி நாங்க யாரு ஏத்துக்க முடியும்? இதை எப்படி நீங்க கருத்து சுதந்திரம்னு சொல்லுவீங்க? அப்ப கருத்து சுதந்திரம்னா எந்த எந்த பெண்ணை வேணாலும் அசிங்கப்படுத்துவீங்களா நீங்க? இது என்ன நியாயம்? இதுக்கு வந்துட்டு கருத்து சுதந்திரங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வரக்கூடாது, அவமானமா இருக்கு. அதை பத்தி அப்படி அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறதுக்கே அருகதை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய நிறைவு கேள்வி, இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அவர் மீது எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக உரிமை மீறல், ரெண்டாவது வந்து ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கே வந்து ஒரு அவருக்கே வந்து இங்க வந்து ஒரு ஜனநாயக மீறல் அப்படிங்கிறது வந்து அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படின்ற அடிப்படையில வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தில் கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தங்கள் கட்சி தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கார், அவருக்கு எதிராக அவங்களுடைய கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. எந்த அளவுக்கு அந்த கிளர்ச்சி செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டுல அது வந்து ரொம்பவும் பூஜ்யம் அப்படின்ற அளவுல தான் இருக்கு. சோசியல் மீடியால கூட அந்த விஷயத்துக்காக ஒர்க் பண்றதுக்கு காங்கிரஸ்காரர்கள் ஆட்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. காங்கிரஸ் இந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறத இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் என்ன என்ன பண்ணணும்னு நீங்க கருத்து சொல்ல வரீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு எதிரான ஒரு நடவடிக்கை என்றாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்த சராசரி மனிதன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தான் நான் பாக்குறேன். நான் யாரு எதுவும் நீங்க அரசுக்கு எதிராக பேசக்கூடாது, அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இப்ப மீடியாவுல இருந்து பொதுவான பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உருவாகும் இல்லையா? ராகுல் காந்தியே உள்ள வச்சாச்சு, அவருக்கே வந்து இவ்வளவு பிரச்சனைகள்னா நம்ம எதுக்கு வாய் திறக்கணுங்கிற ஒரு பயத்தை அச்சுறுத்தலை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு பேசக்கூடிய இடத்துல மோசமான ஒரு நிலையில இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரும் பேச கூடாதுன்னு பாக்குறாங்க. காங்கிரஸ் வந்து நான் இந்தியா ஃபுல்லா அவருடைய பயணத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம், பாரத் ஜோடோ யாத்திரையை பார்த்தோம். நானும் ஹரியானாவுல அவரோட நடந்துட்டு வந்தேன். ஒவ்வொரு இடத்துலயுமே காங்கிரஸ் எவ்வளவு வலுவாக இருக்கு அப்படிங்கிறத எழுச்சியோட இருக்குங்கிறத நான் கண்கூடா பாத்துட்டு வந்தேன். அவ்வளவு தொண்டர்கள், அவ்வளவு பேர் உயிரோட அவர் மேல வந்து அந்த இயக்கத்து மேல உயிரா இருக்காங்கன்றத பார்க்க முடிஞ்சது. ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சோகமா இருக்கு அதை பாக்குறப்பவே. யாருக்கும் தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள்லாம் ஓரளவுக்கு இதாதான் இருக்காங்க. ஆனாலும் கூட போதுமான அளவுக்கு எதிர்ப்பை அவங்க யாரும் பதிவு செய்யலையோ, திமுக காரர்கள் பதிவு செஞ்ச அளவு கூட அவர்கள் யாரும் பதிவு செய்யல அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அது ஒன்னு குறிப்பிடுறேன், இந்த ஒண்ணு குறிப்பிடுறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம்ங்கிறது 5 விரல் கொண்டது. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஏற்பட்ட அநீதிக்காக போராடுறதுக்கு அந்த 5 விரல் ஸ்ட்ரென்த் கூட இல்ல. 4 பேர் 3 பேர் தான் அழகிரி தலைமையில போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நிச்சயமா அவர்களுடைய போராட்டம் வந்து போதுமானதா இல்லைங்கிறத சமூக வலைத்தளங்கள்லயும் பலரும் பேசுறத பார்க்க முடிஞ்சது. ஒன்று சேர்ந்துதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமே ஒழிய, ஒன்று அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாரு இருந்தாலும் கூட இங்க அந்த அதற்கான எதிர்வினை இங்க இல்லை அப்படிங்கறது மிகப்பெரிய வருத்தம் தான். அத நிச்சயமா அவர்கள் உணர்ந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமாக முன்னெடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆதரவுக்கு இணையாக இவர்களும் அந்த ஆதரவையும் போராட்ட குணத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அது. மற்ற சமயங்கள்ல கூட அப்படி நம்ம யோசிக்க மாட்டோம், ஆனா இது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஒன்றிணைந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவருடைய கடமை நான் நினைக்கிறேன். இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்த கேள்வி வர்றப்போ அதற்கான பதில் இப்படிதான் இருக்கு.
நன்றி மேம். ரொம்ப விரிவான பார்வை. ராகுல் காந்தி விஷயத்துல வந்து ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்க நடவடிக்கை அப்படிங்கிறது, அது இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு விதிமீறல் நடந்திருக்கு அதுல அப்படிங்கறதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவான உங்களுடைய பார்வையை தமிழ் குரல் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.